பார். ஒரு எந்திரிச்சு வர வரைக்கும் பேசுவேன், ஒரு போடியம் கிட்ட வர வரைக்கும் பேசுவேன். காப் லுக்ல இருக்காரு எங்க அண்ணன், டிபேட்டிங் சாம்பியன், எம்பிஏ. நீ பேசாம இருப்பேன்னு சொன்னா ஃபர்ஸ்டே வந்திருப்பேனடா. எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வரப்போ நான் இயக்குனர் சாம் ஆண்டனை கேட்டேன். ஆக்சுவலாக அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன், நான் ட்ரெய்லர் பார்த்தேன் பிரதர், ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஃபன்னியாக இருந்ததுன்னு. படமும் அப்படி தான் சார் இருக்கும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்குறதுக்கு. ஏன்னா ஒரு ஒரு குழந்தை பிறக்கிறப்போ முதல்ல அதை தட்டி அதை அழுதான்னு பார்ப்பாங்க. அந்த அழுக சத்தம் கேட்டதுக்கப்புறம் தான் சக்ஸஸ்ஃபுல் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நகைச்சுவை படத்துக்கு வந்து தேட்டரில் ஜனங்கள் வந்து கை தட்டி அதை ரசித்து சிரிக்கிறப்ப தான் அது காமெடி படமாகவே மாறும். ஸோ அது கண்டிப்பாக நடக்கும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது சாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபிலிம். இந்த 4 குரங்கு பசங்க படம் எடுத்திருக்காங்க, சாரி 4 மங்கீஸ் படம் எடுத்திருக்காங்க. அதில் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் கிஷோர் இருக்கார். ஸோ அவரும் எஸ்பிபி சார் எப்படி அவர் வந்து எஸ்பி சார்ன் எப்படி ஸ்டேஜில் ஏற்ற மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணாரோ அதே மாதிரி இந்த என்டையர் ஃபங்க்ஷன் இது வரைக்கும் யாருமே பண்ணலன்னா ஒரு 20 மினிட்ஸில் முடிஞ்சிடணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் இப்போ தான் ப்ரொடக்ஷனுக்கு வந்திருக்காரு. இதெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வாட்டி இந்த மாதிரி ப்ராமிஸ்லாம் பண்ண மாட்டார்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் யோகி பாபு ஒரு நகைச்சுவை நடிகர் மட்டும் இல்லை, ஒரு மிக சிறந்த நடிகர். அவர் கூட நான் 2 படம் பண்ணியிருக்கேன். அண்ட் அவரை பார்த்து நான் ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு அவர்கிட்ட டேலண்ட் இருக்குது. ஒரு ரொம்ப யதார்த்தமாக நடிக்கிற ஒரு ஆக்டர். அண்ட் அவர் நிறைய பேர் அவரோட லுக்ஸை வச்சு காமெடி பண்ணுறதுல எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது. ஆனால் அதை ஸ்போர்ட்டிங்காக எடுத்துக்கிட்டு அது மட்டும் என் காமெடி இல்லைன்னு நிறைய டைமென்ஷன்ஸில் தன் காமெடியை ப்ரூவ் பண்ணுறாரு. தட்ஸ் வை ஹீஸ் அப்கமிங் சூப்பர் ஸ்டார் இன் தமிழ் சினிமா. அண்ட் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ். அண்ட் ஐ ஹோப் ஹி கீப்ஸ் மேக்கிங் கிரேட் ஃபிலிம்ஸ். அண்ட் பாபு கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும், பிகாஸ் எல்லாருக்கும் இந்த சான்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணுவாங்க. சக்ஸஸ் இஸ் வெரி குட், பட் அந்த சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பொறுப்புகள் வரணும். ஸோ உடம்பை பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, அதுக்காக தான் வேலை செய்கிறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் இவ்வளோ பிஸியாக இருந்தும் உங்களை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்த்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் வந்துட்டு ரூபன் சொன்னார், இதில் வந்து லாஜிக் லூப் ஹோல் இருக்குது, வெர்ம் ஹோல் இருக்குது, பிளாக் ஹோல் கூட இருக்குதுன்னு. இந்த படத்தை அதாவது ஒரு ஹோல்சம் என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு ரூபன் பிலீவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா ஹோல்ஸோடு இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகணும் இந்த 4 ப்ரொடியூசர்ஸ்க்கு. அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் டு சி யங் பீப்புள் ப்ரொடியூஸ் ஃபிலிம்ஸ், பிகாஸ் ப்ரொடக்ஷன் ஆக்சுவலாக வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் இன்னைக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு படம் எடுக்கிற ஒரு காலத்தில் இருக்கோம் நம்ம. ஆனால் ஒரு இண்டிபெண்டன்ட் சினிமா எடுக்கிறப்போ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸுங்கிற மேத்தமேட்டிக்ஸ் கிளியராக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தில் பீன் அ வெரி குட் பிளேஸ். அதாவது நம்ம என்ன விற்க போகிறோம், நம்மளோட மார்க்கெட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் நமக்கு லாபத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செலவு பண்ண போகிறோம்னு முடிவு பண்ணணும். அவங்க அப்படி தான் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு உறுதி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் அவங்க ஃபர்ஸ்ட் படத்துலேயே தேர் மேட் அ ப்ராஃபிட்டபிள் ஃபிலிம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு லிபரா சந்திரசேகர் ஹூஸ் பாட் த ஃபிலிம், பிகாஸ் இன்றைக்கி இந்த மாதிரி படங்கள் வந்து வாங்கி பார்த்து வாங்குகிற ஒரு பழக்கம் நடக்குது, விச் இஸ் அ வெரி குட் ஃபில்ம் சிஸ்டம் ஃபார் இண்டிபெண்ட் ஃபிலிம்ஸ். ஏன்னா நிறைய பேருக்கு எல்லாம் விசிட்டிங் கார்டே கிடைக்காது ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. ஏன்னா இப்போ படத்தை ஈஸியாக எடுத்துடலாம், ஆனால் அதை ரிலீஸ் பண்ணி அதை ஹிட் ஆக்குறதுங்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு வேலையாக இருக்குது தமிழ் சினிமாவில். ஸோ இந்த மாதிரி இண்டிபெண்ட் ஃபிலிம்ஸ், லோ பட்ஜெட் பட் வெல் மேட் டெக்னிக்கலி சவுண்ட் ஃபிலிம்ஸ் நல்லா வரணும் அண்ட் எல்லாம் ஜெயிக்கணும்னு நான் ஐ வாண்ட் டு விஷ் திஸ் ஹோல் டீம் அஸ் வெல் அஸ் அதர் இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஹூ ஆர் லிஸ்னிங் டு திஸ். அண்ட் இந்த படத்தில் லான்ச் ஆர் மியூசிக் கம்போசர் ராஜா ஆரியன், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் டெபியூ பிரதர், இட் சவுண்ட்ஸ் வெரி குட். அண்ட் நிறைய பேருக்கு வந்து கோவிலுக்கு போனால் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும், சில பேருக்கு வந்துட்டு அவங்க வீட்லேயே இருக்கிறச்சி ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். எனக்கு எப்போல்லாம் நான் பாலு சாரை மீட் பண்ணியிருக்கேனோ எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைச்சிருக்கு. இன்றைக்கும் அவர் வந்து பார்த்து அவரோட ஆசீர்வாதம் வாங்கினதில் எனக்கு ஆஸ் ஆல்வேஸ் சார் ஐ எம் யுவர் டிவோட்டி அண்ட் யுவர் ஃபேன். அண்ட் பாலு சார் ஒரு படத்தை வந்து பிளெஸ் பண்ணுறாருன்னா அந்த படம் அந்த படத்தை எடுத்தவங்க எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த ஹோல் டீம். அண்ட் ஐ வோன்ட் டேக் எனிமோர் டைம் பிகாஸ் ரிவ்யூவர்ஸ்லாம் ஃபோனில் நொட்டு நொட்டு நொட்டிட்டு இருக்காங்க. என் ஸ்பீச்சும் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ ஹூ ஆர் ஹியர் அண்ட் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் டீம். ஆல் தி பெஸ்ட் டீம் குர்கா. அண்ட் ஆல்சோ லாஸ்ட்டாக ஸ்கூபின் அந்த அருமை பிறவி, அந்த அழகான ஒரு நாய்க்குட்டி, அது வந்து அண்டர்டேக்கர் நடிச்சிருக்கு, அதுக்கும் சினிமாவில் ஒரு பெரிய லைஃப் அண்ட் ஒரு பெரிய பிரேக் கிடைக்கும். அண்ட் பெரிய 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 படங்கள் பண்ணும், நிறைய சாங்ஸோட நிறைய பெரிய ஹீரோயின்ஸோடு நடிக்கணும்னு அந்த டாக்கு நான் ஆசீர்வாதம் கொடுக்குறேன். தேங்க்யூ வெரி மச்.